வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் டாக்டர் கார்த்திக் பிரபு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து சக்சஸ் இன் லைஃப் அதாவது வெற்றி என்பது என்ன வெற்றினா என்ன அதை பற்றி ஒரு சில நிமிடங்கள் என்னோட கருத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன் நிறைய விதமான வெற்றிகள் உண்டு உதாரணத்துக்கு வெற்றி நிறைய பணம் சம்பாரித்தா வெற்றியா கோடிக்கணக்கில் அம்பானி அந்த மாதிரி பெரிய நிறைய பணம் சம்பாரிச்சிட்ட வாழ்க்கையில் நான் ரொம்ப வெற்றி பெற்ற மனிதன் அப்படின்னு எடுத்துக்கலாமா இன்னொரு விதத்தில் இல்லை எனக்கு ஒரு அருமையான குடும்பம் இருக்குது நல்ல மனைவி மக்கள் குழந்தைகள் அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கேன் இதை வெற்றின்னு எடுத்துக்கலாமா இல்லை இன்னொரு விதத்தில் எடுத்துக்கிட்டோம்னா இல்லை நான் சோஷியலாக ஒரு பெரிய தலைவராக இருக்கேன் ஒரு எம்எல்ஏவாக இருக்கேன் இல்லை எம்பியாக இருக்கேன் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கேன் நாலு பேருக்கு நன்மையாக நினைக்கக்கூடிய ஒரு பொசிஷனாக இருக்கேன் அப்படிங்கிறது வெற்றின்னு எடுத்துக்கலாமா ஓகே அது வந்து சோஷியல் வெற்றின்னு எடுத்துக்கலாம் இல்லை ஒரு கொள்கை ப்ரூவிங் அ பாயிண்ட் உதாரணத்துக்கு ஹரிச்சந்திரன் வந்து சத்தியத்துக்காக எந்த எக்ஸ்டெண்ட்டுக்கும் போனவர் ராமர் ஓகே ஒய்ஃப்னா ஒரு ஒய்ஃப் ஏகபத்தினி ஒரு பேர் வாங்கினவர் இன்னொன்று சிமி சக்கரத்தை எடுத்துக்க கருணைக்கு எவ்வளவோ அவர் பண்ணியிருக்கார் அந்த மாதிரி ஒருத்தங்க ஒரு கொள்கை அந்த கொள்கைக்காக நம்ம உயிரை கொடுக்குற அளவுக்கு போகலாமா அது வதராறுலேருந்து எப்படி வேணால் எடுத்துக்கலாம் இது வெற்றின்னு எடுத்துக்கலாமா சரி கொள்கையும் இல்லை அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க எப்பா இன்றைக்கி இன்னொருத்தனை கெடுதல் நினைக்காம இருந்தாலே போதும் அதுவே பெரிய வெற்றி நான் யாருக்கும் கெடுதலை நினைக்கல அது போதும் அதை வெட்டின்னு எடுத்துக்கலாமா சரி கெடுதலும்னு நினைக்கல லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் என்ன நல்ல காரு பெரிய காரு பங்களா ஒரு பொண்டாட்டிக்கு ரெண்டு பொண்டாட்டி வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க நிறையா அதெல்லாம் வெட்டின்னு எடுத்துக்க முடியுமா சரி லைஃப் ஸ்டைலில் செலவு பண்ணால் மட்டும் வெட்டி அதாவது பணக்காரன் வேற செலவு பண்ணுறவன் வேற ரெண்டுத்துக்கு வித்தியாசம் நீங்கள் பார்த்துக்கணும் நிறைய பணம் வச்சுருக்கவங்க செலவு பண்ணணுன்னு அவசியம் இல்லை செலவு நிறையா பண்ணுறவங்க பணக்காரங்களுக்கு அவசியம் கிடையாது அதாவது செலவு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் பணம் சம்பாதிப்பதுங்கிறது இன்னொரு வித்தியாசமான இதை நீங்கள் எடுத்துக்கணும் இது ரெண்டையும் ஸோ இப்போ யாரும் நிறையா செலவு பண்ணுறாங்கன்னா அவங்க பணக்காரன்னு அர்த்தம் கிடையாது அதே நேரத்தில் நிறையா பணம் சம்பாதிக்கிறவங்கள செலவு பண்ணணுன்னு அவசியமே கிடையாது இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது பின்னாடி நான் அதுக்கு வரேன் இது ஒரு பக்கம் இருக்கேன் சரி சில பேர் வெளிநாட்டில் இருக்காங்க என் பையன் அமெரிக்கா போயிட்டான் அங்கே போயிட்டான் இங்கே போயிட்டான் பொண்ணு அங்கே படிக்குது இது படிக்குது இது வெட்டின்னு எடுத்துக்க முடியுமா கடைசியில் அப்பா அம்மா அனாதபுணமாக போகிறாங்க அவங்களுக்கு வருத்தம் இருக்கோ இல்லையோ அப்பா அம்மா வருத்தப்படாத நாள் இல்லை வாழும்போது இருக்க பெருமை சாகும்போது கிடையாது இதை நம்ம வெற்றின்னு எடுத்துக்க முடியுமா சரி இது ஒரு பக்கம் ஆண்டர்பிரனர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது வேலை வாய்ப்பை பண்ணி கொடுக்குறவங்க ஆண்டர்ப்ரனர்ஸ் வேலைக்கு போகிறவங்க எம்ப்ளாயீஸ் இப்போ நம்ம கவர்மெண்ட் ஜாபே எடுத்துக்குவாங்களே கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் கவர்மெண்ட்டுக்கிட்ட வேலைக்கு போகிறவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் அவங்கள நம்ம மதிக்கிறோம் வேறு விஷயம் ஆனால் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுங்கிறது நான் இது அதே மாதிரி ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு போகிறவங்க எம்ப்ளாயீஸ் வேலை கொடுக்குறவங்க எம்ப்ளாயர் இது வந்து ஒரு சிம்பிளாக சொல்லணும் சிங்கத்துக்கு வாழாக இருக்கிறதுக்கு நறுக்கி தலையா இருக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அதாவது நான் நான் தான் நான் இப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறவன் ஆண்டர் பண்ணுறவங்க வேலையை உருவாக்கி கொடுப்பாங்க ஆனால் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுவே வேலைக்கு போகிறவங்க பள்ளச்சுராய் சம்பளத்தில் வேலைக்கு போகிறவங்க கூட இருப்பாங்க ஆனால் ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போனாலும் அவங்கள் வேலை செய்பவர்கள் தான் வேலை கொடுப்பவர்கள் ஒரு இனம் வேலை செய்பவர்கள் ஒரு இனம் இதில் ஒருத்தங்க இது ரெண்டு சேர்ந்து இருக்கவங்க இருப்பாங்க அது அடுத்த இன்னொரு டாபிக் பற்றி நம்ம பேசுவோம் இது ஒரு ரகம் ஸோ இப்படி இருக்கும்போது இதில் எது வெற்றி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா காசு சம்பாதிச்சா மட்டும் இல்லை அது மானிட்ரி விக்ட்ரி சரி ஃபேமிலி மட்டும் இருக்குது நல்ல சந்தோஷமாக இருக்குது காசு நிறைய வச்சுருக்கவனுக்கு ஃபேமிலி இல்லாட்டி அவன் வந்து ஜெயித்தவனாக ஆக மாட்டான் ஃபேமிலி மட்டுமே நல்லா சந்தோஷமாக இருக்குது அவன் ஃபேமிலிக்கு பண்ண காசு இல்லாதவன் அதை வெட்டின்னு எடுத்துக்க முடியாது சரி இது ரெண்டுமே இருக்குது பணம் இருக்குது ஃபேமிலி இருக்குது குழந்தைங்க இல்லைன்னா குழந்தை செல்வோம்னு சொல்லுவோம் அது இல்லாட்டி அதுவும் பிரச்சனை சரி இது இது எல்லாமே இருக்குது நம்ம நம்ம கூட இருக்கவங்களை நம்ம மதிக்க தெரியல அவங்கள மரியாதைக்குரிய விதமாக நம்ம நடத்த தெரியலானாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு உண்மை இருக்காது ஒரு சொந்தம் இருக்காது ஒரு சந்தோஷம் இருக்காது அதையும் நம்ம வெற்றினு எடுத்துக்க முடியாது சரி நிறைய ஆயிரம் பேர் வேலை செய்கிறாங்க அதில் கூட நம்மளை மதிக்காட்டி வேற கதை பத்து பேர் வேலை செஞ்சாலும் பத்து பேர் நம்ம மதித்தா வேற கதை அப்போது எது வெற்றி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வெளிநாடு போகிறதோ இதுவோ அதுவோ நிறைய இருக்குது ஸோ இது வந்து ஒரு ஒருத்தங்க மனசாட்சி சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்களுக்கு என்ன பிடிக்குதுங்கிறது சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போ இன்னொரு சின்ன இது அப்படியே எடுத்து தள்ளி வச்சுக்குவான் இன்னொரு சின்னியோக்கு வருவோம் கான்செப்ட் ஆஃப் சக்ஸஸில் அடுத்தவன் சொல்லுவான் இவன் பண்ணுறது தப்பு யார் சொல்லுவா நான் ஓப்பனாக கேட்குறேன் ஒரு சிலர் சொல்லுவாங்க அவன் வந்து இப்படி செலவு பண்ணுறான் இது பண்ணுறான் தப்பு அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்டால் அவன் வருமானத்துக்கு அவனுக்கு இந்த கார் அவசியம் இல்லை இல்லை அவன் வருமானத்துக்கு அவனுக்கு இந்த வாட்ச் அவசியம் இல்லை சொல்லலாம் சரி அந்த வாட்ச் அளவில் இருக்கவன் யோசிப்பான் சரிப்பா என் வருமானத்துக்கு எனக்கு வாட்ச் அவசியம் இல்லை உ வருமானத்துக்கு உனக்கு இந்த கார் அவசியம் இல்லை எல்லாமே ப்ராஃபிட் லாஸுன்னு கணக்கு போட்டோம்னா எதுவுமே கிடையாது லைஃப் ஸ்டைலுங்கிறது இருக்காது அப்போது ஒன் மேன்ஸ் ஃபுட் இஸ் அனதர் மேன்ஸ் பாய்சன் நம்ம யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக சொல்லணும்னா நமக்கு என்ன பிடிக்குது நமக்கு என்ன வேணும் அடுத்தவனை கெடுக்காமல் நம்ம என்ன பண்ணாலும் அது கரெக்ட் அது கரெக்டு தான் ஏன்னா அடுத்தவனை கெடுக்கலை எங்கள் அம்மா எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னென்னா நம்ம ஒருத்தங்களுக்கு ஒன்று பண்ணுறோம் அதையே அவங்க நமக்கு திருப்பி பண்ணுறாங்கன்னா நம்ம வருத்தப்பட மாட்டோம்னா நம்ம செய்கிறது எந்த சுச்சுவேஷன்லையுமே கரெக்டு தான் அது போக வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி நம்ம ஒருத்தங்களுக்கு ஒன்று நினைக்கிறோம் அவங்களே நமக்கு அதை திருப்பி பண்ண நம்ம வருத்தப்படாமட்டோம் நம்ம பண்ணுறது தப்பாக போக நியாயம் இல்லை வாய்ப்பும் இல்லை ஆனால் நண்பர்களே ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க வெற்றிங்கிறது இட்ஸ் அ சப்ஜெக்டிவ் ஃபீலிங் இட்ஸ் நாட் அண்ட் அப்ஜெக்டிவ் ஃபீலிங் ஒருத்தன் ஒரு ஒரு மாதிரி நினைக்கலாம் அதெல்லாம் கரெக்டாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது தளர்ந்து போகாதீர்கள் நம்ம நினச்சதை சாதிக்க நம்ம என்ன தோணுதோ நம்ம நியாயம் லா ஆஃப் த லேண்டுக்கு உட்பட்டு நம்ம எது பண்ணாலும் அது கரெக்டு தான் தைரியமாக பண்ணுங்க சந்தோஷமாக பண்ணுங்கள் இன்னொரு பதவியில் அவங்கள்ட்ட சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் அவங்கள்ட சொல்ல கிரமப்பட்டிருக்கேன் பாராட்டுங்கள் நம்ம எம்ப்ளாயியாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பாராட்டை விட சிறந்த லஞ்சம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது ஃப்யூ வேர்ட்ஸ் ஆஃப் கிராட்டிட்யூட் அது வந்து காசை விட பெருசு அவங்கள மேற்கொண்டு போ வைக்கும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் ஈகோ ஈகோ இஸ் எட்ஜிங் காட் அவுட் நமக்குள்ளே இருக்க கடவுள் கடவுள் தன்மையை நம்ம தூக்கி வெளியே வீசுகிறோம் நான் அப்படி இப்படி நாங்கள்லாம் அப்பயே இப்படி இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது நம்ம நம்ம எம்ப்ளாயீஸுக்கோ நம்ம சம்மந்தப்பட்டவங்களுக்கோ இருக்கிற நன்றி உணவுகளை அவங்களும் வெளிப்படுத்துவாங்க இது இட்ஸ் டைரெக்ஷனல் ரெண்டு பேருக்கு அது வேணும் வித்தவுட் டேக்கிங் மச் டைம் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் டாக்டர் கார்த்திக் பிரபு வணக்கம்